தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஆயுதம் தாங்கிய சகல படையினருக்கும் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. ஈரான் தொடர்பில் அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கையால் இலங்கைக்கு ஏற்படும் பாதிப்பு. சுதந்திர கட்சிக்குள் நிலவும் கடும் மோதல், கொழும்பில் அவசரமாக கூடும் அரசாங்க உறுப்பினர்கள். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஏமாற்றப்பட்ட அவலம், தென்னிலங்கை அரசியல்வாதியின் மோசமான செயல். யாழில் பிரபல பெண்கள் பாடசாலைக்கு அருகில் விபச்சார விடுதி, சிக்கிய அழகிகள். பாவனைக்கு உதவாத அரிசியை மக்களுக்கு வழங்கிய முல்லைத்தீவு பிரதேச செயலகம். அதிபர் தேர்தல் குறித்து ரணிலின் அதிரடி தீர்மானம். 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பிரார்த்தனை நீரை பருகிய பெண் திடீர் உயிரிழப்பு, நடந்தது என்ன? தொடர்பின விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்புக்காக ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் மஹிந்த யாப்பாவிவர்த்தன என்ற சபைக்கு அறிவித்துள்ளார். இன்று காலை 9:30 மணியளவில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதை தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் பிராந்தியத்தில் மிகவும் முக்கியமானதொரு விஜயம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் டியூட்டர் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பிராந்திய வளர்ச்சிகளான சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளும் இலங்கையின் பக்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் தற்போது ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் அதிக கவனத்தை பெற்றுள்ளது. எனினும் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல பிரிவுகளில் ஈரான் இலங்கைக்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுவதால் அது இலங்கையர்களுக்கு நல்ல விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனினும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக அமெரிக்கா நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தனது 3 நாள் பாகிஸ்தானுக்கான விஜயத்தை முடித்துக்கொண்டு இலங்கைக்கு வந்தபோது அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சீனா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகளின் விடயங்களில் அமெரிக்கா மிகவும் தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கின்றது. எனினும் ஈரான் ஜனாதிபதி இலங்கை வருவதற்கு முன்னர் பாகிஸ்தான் சென்று வந்ததால் பாகிஸ்தானுடன் நட்புறவு ஏற்பட்டு அது இஸ்ரேலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்ற நிலையிலே அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக கருதப்படுகிறது. அதனால் இலங்கையை பாதிக்கும் என்பதற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் டியூட்டர் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நிலவும் சர்ச்சைக்கு தீர்வு காண்பதற்காக கட்சி உறுப்பினர்கள் இன்று கொழும்பில் அவசரமாக கூட உள்ளனர். இன்று பிற்பகல் 3 மணிக்கு கொழும்பு 10 DPIA மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடைபெறவுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திலங்க சுமதிபால தெரிவித்துள்ளார். கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், ஆசன அமைப்பாளர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொரியாவில் போட்டி பரீட்சையின்றி வேலை வாங்கி தருவதாக கூறி 500 இளைஞர்களிடமிருந்து சுமார் 2.5 கோடி ரூபாய் தென்னிலங்கையின் பலமான அரசியல்வாதியொருவர் பெற்றுக்கொண்டதாகவும், ஆனால் இதுவரை எவரும் அனுப்பப்படவில்லை எனவும் இளைஞர்கள் குழு ஒன்று குற்றம் சுமத்தியுள்ளது. அரசாங்கத்தின் ஊடாக போட்டி பரீட்சையின்றி கொரியாவில் வேலை வாங்கி தருவதாக குறித்த இளைஞர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தென்னிலங்கை அந்த அரசியல்வாதி 500 இளைஞர்களிடமிருந்து தலா 40,000 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டதாகவும், தலா 1,500 ரூபாய் கட்டணமாக பெற்று பயிற்சி வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாகுள பிரதேசத்தில் 6 நாட்களாக நடைபெற்ற பயிற்சியில் இளைஞர்கள் குழு ஒன்று கலந்து கொண்டதாகவும் இந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். விவசாயத்துறையில் பயிற்சியின்றி உடனடியாக வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என அரசியல்வாதி கூறியதாகவும், ஒரு மாவட்டத்துக்கு 50 வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பயிற்சிக்கு சென்ற ஒவ்வொரு இளைஞரும் இந்த அரசியல்வாதியிடம் போலீஸ் அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களை
கையளித்து 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் ஒரு இளைஞன் கூட கொரியாவிற்கு வேலைக்கு அனுப்பப்படாததால் செலவு செய்த பணத்தை மீண்டும் பெறுவதிலும் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக குறித்த இளைஞர் குழு கவலை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலம் தங்கும் விடுதி ஒன்று பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதி போலீசாரால் திடீரென முற்றுகையிடப்பட்டு அங்கிருந்த அழகிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் நகரில் அமைந்துள்ள பிரபல பெண்கள் பாடசாலை கண்மையில் தங்கும் விடுதி என்ற பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதி இவ்வாறு போலீசாரால் நேற்றிரவு வளைக்கப்பட்டது. இதன்போது விடுதியில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 4 அழகிகளும் விடுதி உரிமையாளரும் கைது செய்யப்பட்டனர். தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக விடுதியில் அழகிகளை ஒப்பந்தம் செய்து பலரும் அங்கு வந்து சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மக்களுக்கு காலாவதியான பாவனை குதவாத அரிசி பொதிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு மானியம் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் தற்போது மக்களுக்கு அரிசி பொதி வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்டு வாழும் மக்களுக்கு அரிசி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மக்களுக்கு வழங்கப்பட்ட அரிசி பொதியில் காலாவதி தேதி 2024-3-25 என அச்சிடப்பட்டுள்ளது. அத்தோடு வழங்கப்பட்ட குறித்த போதிய அரிசியும் பழுதடைந்த நிலையிலே இருப்பதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் கூறுகையில் நேற்றைய தினம் வழங்கப்பட்ட அரிசி பொதிகள் சில காலாவதியானதாக முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து அரிசி வழங்கப்பட்டவர்களின் தரவுகளை இன்றைய தினம் பெற்று மீண்டும் அவர்களுக்கு தரமான அரிசி பொதிகள் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் காலாவதியான அரிசி வழங்கப்பட்டமை தொடர்பில் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கம் பசில் ராஜபக்சவிடம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை அதிபர் ரணில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்புக்கு பின்னர் பொதுச்சின பெருமனவின் அதிபர் வேட்பாளரை அறிவிப்பதாக அக்கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச அதிபர் ரணிலிடம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே பசில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன் பொது தேர்தலில் தான் நிச்சயமாக போட்டியிடுவேன் என பசில் ராஜபக்சவிடம் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் அதிபர் தேர்தல் தொடர்பில் அரசியலமைப்பு வாக்கெடுப்பு என்று அறிவிக்கப்படும் வரை அதிபர் வேட்பு மனு தொடர்பில் எவ்வித முரண்பாடுகளும் இன்றி பொதுவான சவால்களை வெற்றி கொள்ளும் நோக்கங்களை முதன்மைப்படுத்தி முன்னோக்கி செல்ல வேண்டும் என இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிகேன் தெரிவித்துள்ளார். காலை தொடக்கம் மாத்தறை ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோர பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ மற்றும் உவா மாகாணங்கள் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பொத்துவில் தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலியூடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடற்பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரங்குடி தேவாலயம் ஒன்றுக்கு சென்ற பெண்ணொருவர் திடீர் சுகயினம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் புத்தளம் சிலாபம் பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயாவார். இவர் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பாட்டிருந்த நிலையில் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதற்காக நீரை கொண்டு சென்றுள்ளார். அந்த நீரை தேவாலய மதகுருவிடம் கொடுத்து பிரார்த்தனை செய்துள்ளார். பின்னர் பிரார்த்தனை செய்த நீரை பருகியப்பட் திடீரென சுகயினம் அடைந்துள்ள நிலையில் புதலம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சடலம் புத்தளம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மதுரங்குழி போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள். நன்றி.